லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியிருக்கிறது. முன்னதாக 15-16 தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் தொடங்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். முழு விவரம். வணக்கம். 15-16 தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் துவங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து அடுத்த 4 தினங்களில் விலகும் நிலையில், கிழக்கு மற்றும் வடகிழக்கு காற்று தென்னிந்திய பகுதிகளில் வீசும் நிலையில், 15-16 தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழையானது தென்னிந்திய பகுதிகளில் துவங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவக்கூடிய நிலையில, இதன் காரணமாக 14 தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மையப்பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து வட தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி அதற்கடுத்து 48 மணி நேரத்தில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 4 தினங்கள் வரை தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா இன்றைய தினம் தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை, தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இன்றைய தினம் தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிக கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்கள், அதே போல புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல நாளைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே 17 தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில, சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை, லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல அடுத்த 48 மணி நேரத்தில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவே வந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கு நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வடகிழக்கு பருவமழை என்பதுதான். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவிற்கு ஒரு மழைப்பொழிவை, ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பருவமழை என்றே சொல்லலாம். அந்த வகையில இந்த பருவமழை 15-16 தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழையானது தென்னிந்திய பகுதிகளில் துவங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.